என் அன்பு பிள்ளையே, உனது எண்ணங்கள் அனைத்தும் தவறாக நடக்கின்றதே, என்ன செய்வது என்று யோசிக்காதே. அனைத்து மாறும் குழந்தையே, எதிலும் நிதானமாக யோசித்து செயல்படு, அவசரப்படாதே. நிச்சயம் உனக்கான வெற்றி கிட்டும். நீ உன் லட்சியங்களில் வெற்றி அடையும்படி நான் செய்வேன். உன் வாழ்க்கையில் நடக்கின்ற யாவும் உன் கர்ம வினைகளின்படி நடப்பவையே. அப்படி இருக்கையில் நீ துயரங்களை எதிர்கொண்டுத்தான் ஆக வேண்டும். உன்னால் முடிந்த அளவு பிறருக்கு நீ நன்மை செய். உன்னிடம் உதவிக்கு வருபவர்களை நானே வாழ்வில் கஷ்டப்படுகின்றேன் என்று கூறி உதாசீனப்படுத்தாதே. உன்னால் முடிந்த உதவியை நீ அவர்களுக்கு செய். அத்தர்மமே இக்கட்டான சூழ்நிலையில் இருந்து உன்னை காக்கும். வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் அவரவர் கையாளும் வகையில் மாறுபடும். மற்றவர்கள் எல்லாம் நிம்மதியாக சந்தோஷத்துடன் வாழ்வதாகவும் நீ மட்டுமே துயரங்களை எதிர்கொள்வதாகவும் புலம்புகிறார். உண்மை அதுவல்ல குழந்தா. அவரவர் வாழ்க்கையில் உள்ளே சென்று பார்த்தால்தான் என்னென்ன துயரங்களை அவர்கள் சுமக்கின்றார்கள் என்று உனக்கு புரியும். பொறுமையையும் நம்பிக்கையையும் எந்த சூழ்நிலையிலும் நீ கைவிடாதே. நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் நான் உன் சாயப்பா உன்னுடன் இருப்பேன். உன்னை விட்டு யார் விலகினாலும் உனக்கு தீங்கு இழைத்தாலும் அதையே நினைத்து கவலைப்படாதே. எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள். நீ வாழ்வில் மேன்மேலும் வளர்ச்சி அடைந்து வெற்றி பெறப் போகின்றாய். கவலைப்படாமல் இரு. உன் அப்பா நான் இருக்கின்றேன். உனது வாழ்க்கை நல்ல ஆரோக்கியத்தையும் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று மகிழ்ச்சி மிக்க வாழ்க்கையாக மாறப்போகின்றது. இவை அனைத்தையும் உன்னை வந்து சேரும்படி நான் செய்வேன். நீ என் பரிபூர்ண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்று என் பிள்ளை வாழ்வில் சரி எது தவறு எது என தெரிந்து வாழ கற்றுக்கொள். இதே நிலையில் நீ இருந்தால் உன் மூளை உன் சிந்தனை எல்லாம் உன்னை தவறான வழியில் அழைத்துச் சென்றுவிடும். உனக்கு துணையாக நான் உன் சாகியப்பா இருக்கின்றேன் குழந்தையே. எப்போதும் எல்லா சூழ்நிலைகளில் பாதையை பற்றி பயம் கொள்ளாதே. நல்லதை நினைத்துக்கொள். நல்லதை செய். எல்லாம் ஜெயமாக முடியும். உன் மனதில் நாள்தோறும் குவிகின்ற வினாக்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே போகின்றது. உன் முக்காலங்களில் நடந்த அனைத்தும் உன் மனதில் அதிகமாக வினாக்களை ஏற்படுத்த தூண்டுகோளாய் இருக்கின்றது. அத்தனை வினாக்களுடன் எதிர்காலம் பற்றிய படப்படப்பு உன் மனதில் உன்னை மறுக செய்கின்றது. நான் உன் சாகியப்பா உணர்கின்றேன் தங்கமே. அவைகள் யாவும் அர்த்தமற்ற வினாக்கள். உன் வினாக்கள் என்பது உன் தேவைகளுக்காக இருக்கின்றது. அது உன்னிடத்தில் நீ வினா எழுப்பினால் வந்து சேரும். ஆயினும் உன்னுடைய சில வினாக்கள் ஆத்மார்த்தமாக இருக்கின்றது. இந்த மானுட தேகத்தின் பண்பு என்பதை தாண்டி வரும் கோபம், வெறுப்பு, காயம், தான் பட்டாலும் வலித்தான், மற்றவர்கள் பட்டாலும் வலித்தான். அப்படி இருக்கையில் ஏன் இந்த வலி ஒருவருக்கொருவர் மாற்றிக் கொடுக்கின்றார்கள் என்ற கேள்விகளுக்கு ஒரே பதில் கர்மா தான் குழந்தையே. மேலும் பூட்டிய வீட்டைத்தான் திறந்து வைக்க முடியும். அதே போலத்தான் வாழ்க்கையில் சில கதவுகள் தாளிடப்பட்டு இருக்கலாம். ஆனால் அவைகள் மூடப்படுவதற்கு அல்ல, வீடு வாசலாய் திறந்து வைப்பதற்கே. ஒரு காயத்தால் தான் எல்லோரும் வாழ்க்கையை புரிந்து கொள்கின்றார்கள். காயம் பட்டவருக்கு வலி, அந்த வலியில் இருந்து மீண்டு வர வேண்டும். அதில் அவர்களுக்கு ஏற்படும் அனுபவமும் ஒரு பாடம். வலி கொடுத்தவர் தன் தவறை நினைத்து வருந்தும் காலம் நிச்சயமாக வரும். அவற்றால் அவர்கள் சந்திக்கும் வினைகள் அதில் அவர் தன் தவறை உணர்ந்து பக்குவம் அடையும் போது அதுவும் ஒரு அனுபவ பாடம் தான் குழந்தையே. நாம் என்ன செய்கின்றோமோ அதுவே நமக்கு வந்து சேரும். நல்லதோ கெட்டதோ எல்லாம் ஒரே பாதையில் ஏற்படும். இருவழி பயணமாக இருக்கும் எதிர்முனை பயணம். அந்த பயணத்தை நீ முடிக்கப் போகின்றா. இனி எல்லா வெற்றிகளும் உன்னை வந்து சேரும். வாழ்வில் வெல்லப் போகின்றா. நீதான் வெல்வாய் குழந்தையே. புனிதமான ஆத்மாவாக நீ வாழப் போகின்றா. உன்னை விட்டு நான் ஒருபோதும் விலக மாட்டேன். இனி மகிழ்ச்சியான பாதையில் செல்ல போகின்றார். எதுவும் நடக்காத போது எதற்காக கலங்கி நிற்கின்றார்? உன் வாழ்க்கை பாதையில் நீ விரும்பியதை நான் கொண்டு வரும் நேரத்தில் நீ கலங்குவது சரியில்லை குழந்தையே. நீ கேட்டதைத்தான் கொண்டு வருகின்றேனே. ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். உன்னிடம் இல்லாததை நீ கடவுளிடம் கேட்கின்றார். உன்னிடம் இருப்பதை இல்லாதவர்களுக்கு கொடு.
நீயும் கடவுளாக பார்க்கப்படுவார். தோல்விகளை தழுவும் போது ஏமாற்றம் என நினையாமல் மாற்றம் என நினை. பாதிப்பிருக்காது. உனக்கும் உன் மனதிற்கும் நிம்மதியாக இருக்கும். இதுவும் கடந்து போகும் குழந்தையே. உன்னை புரிந்து கொள்ள யாரும் இல்லை என வருந்தாதே. என் அன்பும் கருணையும் என்றும் உன்னை காக்கும். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் நீ அடுத்த நிலைக்கு செல்ல போகின்றாய். அதனால் இப்போது இருக்கும் துன்பத்தை பற்றி கவலைப்படாமல் உன் வேலையை தொடர்ந்து செய். நீ வாழ்வில் கண்டிப்பாக வெற்றி பெறுவாய். உனக்கு நான் துணையாக இருப்பேன் குழந்தையே. காரண காரியம் இல்லாமல் எதுவும் நடப்பதில்லை. உனது கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்த்து வைக்க நான் எப்போதோ உன்னிடம் வந்துவிட்டேன். ஆனால் நீயோ, என் சாகப்பா என்னை கண்டுகொள்ளவில்லை, எனக்காக எதையும் செய்யவில்லை என்று என்னிடம் தினமும் வினவிக் கொண்டிருக்கின்றார். கலங்காதே குழந்தையே, உனக்கான நல்லதை கண்டிப்பாக நான் செய்து தருவேன். நடக்குமா நடக்காதா என்று ஏன் இந்த மனப்போராட்டம் உனக்கு? நான் நடத்துவேன். நிம்மதியை மட்டும் இழக்காதே. உன் நிம்மதிக்காக போராட நான் இருக்கின்றேன். கலங்காதே தங்கமே, அனைத்தையும் நடத்துபவன் நான். நீ எனது பொறுப்பு. என்னை நம்பு. உன்னை யார் என்ன கூறினாலும் அதை பற்றி கவலைப்படாதே. அனைத்தையும் அறிந்தவன் நான். வீணாக உன் மனதை குழப்பிக் கொள்ளாதே. உனக்கு தீங்கு நினைப்பவர்களை நான் பார்த்துக் கொள்கின்றேன். நீ நிம்மதியாக இரு தங்கமே. ஒரு நன்மையும் நடக்காதா என்று ஏங்குகின்ற உன் வாழ்க்கையில் நான் கண்டிப்பாக அற்புதத்தை செய்வேன். உன் அன்பால் என்னை நீ கடனாளி ஆக்கி இருக்கின்றாய். அதனால் உன்னை விட்டு என்னால் ஒருபோதும் விலக முடியாது தங்கமே. உனக்கு இன்று ஏற்பட்ட துன்பங்களுக்காக மனம் வருந்தாதே. ஏனெனில் அதுதான் உனக்கு வருங்காலத்தில் எதையும் தாங்கும் வலிமையான இதயத்தை அளிக்கப் போகின்றது. துணிந்து செல். துணிவுடன் வாழ்க்கையை வென்று விடலாம். என் தங்கமே, தன்னந்தனியாக உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கும் என் குழந்தையே, உன் உள்ள குமுறலை நான் அறிவேன். நீ இருக்கும் இந்த நிலை நிச்சயமாக மாறும். நீ எதை என்னிடம் கேட்டாயோ அது உனக்கு கட்டாயமாக கிடைக்கும். உன் சாகியப்பா சொல்கின்றேன், அமைதியாக இரு. அனைத்தும் உனக்கு நல்லதே நடக்கும். யாரேனும் உனக்கு ஏதாவது தீங்கு இழைத்தார்கள் எனில் பழிக்கு பழி வாங்காதே. மாறாக உங்களால் முடிந்த நல்லதை செய். ஏனெனில் நீ என் குழந்தை குழந்தையே. எல்லாம் சரியாகிவிடும். எதற்கும் நீ அஞ்சக்கூடாது. உன்னுடன் தானே நான் இருக்கின்றேன். உங்களிடம் நான் கேட்பது உங்களின் தன்னிகரலாத அன்பை மட்டும்தான். உங்களின் அன்பு மட்டும்தான் என்னை ஜீவனுடன் புலாவ விடுகின்றது. நீங்கள் அனைவருமே என்னுடைய செல்ல பிள்ளைகள். உங்களை கண்கலங்காமல் பார்த்துக் கொள்வது என்னுடைய கடமை. உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது. இனி நீ வெற்றி பாதையில் பயணிக்கப் போகின்றாய். உன்னுடைய கஷ்ட காலத்தில் உன்னுடன் நான் எப்படி துணை இருந்தேனும் அதே மாதிரியே உன்னுடைய வெற்றிக்கான காலங்களிலும் உன்னுடன் நான் இருப்பேன் குழந்தையே. இன்று உன்னை ஏளனமாக பேசியவர்களே, ஒரு நாள் உன்னை உச்சத்தில் வைத்து புகழ்ந்து பேசும் அளவிற்கு வாழ்வில் உன்னை உயர்த்தப் போகின்றேன். என் மேல் நம்பிக்கை வைத்து கலங்காமல் கடந்து வா. நான் என்றும் உனக்கு துணையாக இருப்பேன். உன்னிடம் என்ன இருக்கின்றதோ அதற்கு நன்றியுடன் இரு. ஏனெனில் இங்கு பலர் எதுவுமே இல்லாமல் வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நம்பிக்கை இழந்தவன் வாழ்வில் வெல்வது கடினம். நம்பிக்கையுடன் இருப்பவன் வீழ்வது கடினம். உன்னை வெறுப்பவர்களை நினைத்து கவலை கொள்ளாதே. அவர்களை நினைவிலும் நினைக்காதே. அவர்களுக்கு உன் அன்பை பெற தகுதி இல்லை என நினைத்துக் கொள் குழந்தையே. சக மனிதனை சமமாக மதிக்காதவரை நீங்கள் மனிதராக ஆக முடியாது. எவரும் எவரை விட இங்கு உயர்ந்தவரும் இல்லை, தாழ்ந்தவரும் இல்லை. இதை புரிந்து கொண்டால் நீ என் பிள்ளையாவார். முடிந்த பிரச்சனைகளை நினைத்து கவலை அடைவதை நிறுத்திவிட்டு வரும் காலத்தை துணிந்து தன்னம்பிக்கையுடன் எதிர்த்து நில் குழந்தையே. கொடுப்பவரை ஏழையாக்காமல் பெறுபவரை செல்வந்தன் ஆக்கும் ஒரே செயல் புன்னகை மட்டுமே. யாராவது என்னிடம் இருந்து வெறும் கையுடன் சென்றிருக்கின்றார்களா? பிறகு நான் உன்னை காலியாக அனுப்புவேன் என்று ஏன் நினைக்கின்றா? நீ விரும்புவதை நான் தருகின்றேன். உன் தேவைகளை பூர்த்தி செய்வது எனது பொறுப்பு தங்கமே. கலங்காதே. மனதில் பட்டதை வெளியில் சொல்வதா சில நேரம் பிரச்சனை முடிகின்றது. பல நேரங்களில் பிரச்சனையே அதனால் தான் வருகின்றது. கடவுளிடம் எதையும் வேண்டிக் கொள்ளாமல் நன்றி மட்டும் சொல். உனக்கு தேவையானதை அவர் தானாகவே செய்வார். என்ன நடக்கும் என்று யோசித்து கொண்டே இருப்பதை விட சற்று முயற்சித்து பார். கிடைத்தால் வெற்றி, இல்லையேல் அனுபவம். இரண்டுமே வாழ்க்கைக்கு தேவைத்தான் குழந்தையே. ஒருமுறை அழுது பார், சோகம் குறையும்.
ஒருமுறை கத்திப்பார், கோபம் குறையும். ஒருமுறை சிரித்துப்பார், பாரம் குறையும். ஒருமுறை விலகிப்பார், நேசம் புரியும். பேச்சில் இனிமை, கொள்கையில் தெளிவு, செயலில் உறுதி ஆகிய மூன்றும் உள்ளவரால் எதையும் சாதிக்க முடியும். நம்மிடம் உண்மையாக இல்லாத எந்த உறவுகளுக்காகவும் இறங்கி சென்று உங்கள் மதிப்பை நீங்களே குறைத்துக் கொள்ளாதீர்கள். சகுனிகள் நிறைந்த உலகம் இது குழந்தையே. சத்தியத்தை மட்டும் நம்பி புண்ணியம் இல்லை, சிறிது சாணக்கிய ஞானமும் வேண்டும் வாழ்க்கையை வாழ்வதற்காக. யாரையும் பழிவாக நினைக்காதே. உன்னை ஏமாற்றியவர்கள் தன் கர்ம வினையை கண்டிப்பாக அடைந்தே தீருவார்கள். எனக்கு ஒரு பிரச்சனை என்று ஒருபோதும் சொல்லாதே. பிரச்சனை என்று சொன்னாலே கவலையும் பயமும் கட்டாயம் வரும். எனக்கு ஒரு சவால் என்று சொல்லிப்பார். தைரியமும் தன்னம்பிக்கையும் தானாகவே வரும் குழந்தையே. உனக்கு வேண்டியதை என்னிடம் கேட்டுவிட்டாயல்லவா, இனிமேல் அதை நான் பார்த்துக் கொள்கின்றேன். நடக்குமா நடக்காதா என்றெல்லாம் யோசிக்க தேவையில்லை. உனக்கு வர வேண்டியது வர வேண்டிய நேரத்தில் நிச்சயமாக வந்து சேரும். மற்றவர்கள் உன்மேல் எதை புகுத்தினாலும் கவலை கொள்ளாதே. உன்னுடன் இருப்பது உன் சாயப்பா. என்னை மீறி வேறு யாரும் உன் வாழ்க்கையை தீர்மானிக்க முடியாது என்பதை உன் மனதில் ஆழமாக பதித்துவே. பொறுமையோடு இரு. உன் பிரார்த்தனை என்றும் வீணாகாது. வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறும். உன் அருகில் நான் இருக்கின்றேன். எல்லாம் நல்லபடியாக நடக்கும் குழந்தையே. சாகி 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 என்று மட்டும் என் நாமத்தை சொல்லி உறங்கு. நிம்மதியாக உறக்கம் வரும். அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் தான் இருந்தாலும் உனது வாழ்க்கையில் நான் இருக்கின்றேன் என்பதை மறவாதே. நீ எல்லாம் எனக்கு சமமா என ஏளனமாக பார்ப்பவரிடம் நான் உனக்கு சமம் அல்ல, சற்று மேலே என்று உணர்த்தும்படி ஒரு வாழ்க்கையை நீ கண்டிப்பாக வாழ்வாய் குழந்தையே. நம்பிக்கையோடு நீ உன் கடமையை செய். உனக்கான நல்ல நாள் கண்டிப்பாக உன்னை தேடி வரும். இனி உன் வாழ்வில் அனைத்தும் நல்லதே நடக்கும். நான் இருக்க பயம் ஏன், கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் உன் நினைவில் உன் சாயப்பா.